ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவ் இயர் நாலேஜ் சேனல் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் லெவன்த்தோட பயோசாலஜி ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம் அண்ட் இது வந்து பார்ட் சிக்ஸ்த்து வீடியோ ஸோ இந்த பார்ட் சிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது நாமன் கிளச்சர் ஓகேங்களா ஸோ நார்மன் கிளச்சர் அப்படின்னாலே நேமிங் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸ் அதாவது நம்ம பார்த்துட்டோம் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் ஸ்பீசஸ் வந்து இந்த வேர்ல்டில் இருந்துட்டுருக்கு ஸோ அதுக்கு ஒரு நேம் வைக்கணும் இல்லையா ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இது வந்து மற்ற லாங்குவேஜஸ்காரங்களுக்கு இப்ப நம்ம தமிழ் பேசுறோம் அப்படின்னா சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லையா ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம எதை சொன்னோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸில் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது இல்லையா ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த நாமன் கிளச்சர் அப்படிங்கிற வேர்ட் அரைஸ் ஆச்சு அதாவது காமன் நேமிங் சயின்டிஃபிக் நேமிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான நேம் இது தான் ஸோ இது வந்து எல்லா லாங்குவேஜஸ்க்கும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ டாபிக் உள்ள போகலாம் நோமன் கிளேச்சர் ஜிஸா இனிமீன் எம்பரி மன்னா டோனா உமேனோ எக்ஸெட்ரா ஸோ வேர்ட்ஸே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன வேர்ட்ஸ் இது ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டுருக்கும் ஸோ அது என்ன வேர்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம் என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன் ஆல் probability, தீஸ் words மஸ்ட் be நியூ to யூ கண்டிப்பாக இல்லையா நமக்கு இது எல்லா வேர்ட்ஸுமே வந்து புதுசாக இருக்குது பட் தே ஆல் மீன் ஹியூமன் இன் டிஃப்ரெண்ட் ஃபாரின் human ஹியூமன் ஸோ இந்த words ellathoda ஒரே meaning human. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை ஹியூமன் இல்லையா ஜிஸா இனி மீன் எம்பேரி அப்படின்னா ஐயோ இது என்ன வேர்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம் இல்லையா நம்மளை யாரை திட்டுறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிப்போம் ஆனால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மீன் பண்ணுறது ஹியூமன் தான் ஆனால் இது வந்து ஒவ்வொரு ஃபாரின் லாங்குவேஜஸ் ஓகேங்களா தேர் ஆர் ப்ரெசன்ட்லி மோர் தென் சிக்ஸ் தௌசண்ட் லாங்குவேஜஸ் இன் தி வேர்ல்ட் அண்ட் அன் அனிமல் கேன் பி நேம்டு இன் மோர் தென் சிக்ஸ் தௌசண்ட் வேஸ் இல்லையா இந்த வேர்ல்டில் ஆறாயிரம் மொழிகளுக்கு மேலே இருக்குது இல்லையா பல பல லாங்குவேஜஸ் சிக்ஸ் தௌசணுக்கு மேலே லாங்குவேஜஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரு அனிமலோட நேம் இந்த ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லையும் இருக்கும் அதாவது சிக்ஸ் தௌசணுக்கு மேற்பட்ட நேமிங் வந்து இருக்கும் இல்லையா unfortunately it is impossible for anyone to have a good functioning knowledge of most languages and hence there arises a need for a universally accepted scientific name system for all organisms so in the arayira molygalun terinjoga oromanishunda கிடையாது இல்லையா இப்போ நம்மளும் இருக்கும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் லாங்குவேஜஸ் நல்லா சாதிக்கிறவங்க கூட ஒரு ஹண்ட்ரட் லாங்குவேஜஸ் கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் லாங்குவேஜஸையும் கற்றுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இல்லையா ஸோ இந்த ஒரு இம்பாசிபிலிட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க யூனிவர்சலி அக்செப்டட் நேமிங் சிஸ்டம் ஸோ தேட் இஸ் இஸ் நாமன் கிளச்சர்

அந்த லாங்குவேஜஸ் வந்து நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற விதமாக அந்த பல மொழிகள் இருந்தாலும் அதுக்கு ஒரே பேரா வைக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த நாமன் கிளச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் வாய்ட் த சயின்டிஃபிக் நேம் ஹோமோசெப்பியன்ஸ் நோட் ஹியூமன் ஸோ இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஹியூமன்ஸோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசெப்பியன்ஸ் ஸோ எந்த ஒரு இடத்துல போய் ஹியூமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் தான் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஹியூமனை தான் டினோட் பண்ணும் ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த கிரேட் எக்ஸாம்பிள் ஸோ ஜிஸா மன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா ஐயோ இது என்னடா அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா இப்போ ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னா எல்லா ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கும் ஒரே வார்த்தை ஹியூமன்ஸோட ஒரே வார்த்தை ஒரே பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனை டினோட் பண்ணுற ஒரே பேர் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் ஸோ இதில் ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது எந்த ஒரு லாங்குவேஜஸில் போய் வேணுமோ ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் இருக்கும்

இந்த க்ளாஸிஃபிகேஷன் அண்ட் இந்த குரூப்பிங் நம்ம இன்னும் அந்த அனிமல்ஸை டீப்பை டீப் அண்ட் டீப்பாக நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய அதோட ஹேபிட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு ஸ்பீசஸ் கூட அதோட உறவுகள் என்ன என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் பிளேஸ் அ வைட்டல் role in the arrangement of known species based on their similarities and dissimilarities. So, இது classification இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒரு அரேஞ்ச் arrange பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் அல்லாம் அந்த arrangements அதோட similarities ஒற்றுமைகள் அதோட டிசிமிலாரிட்டிஸ் வேற்றுமைகள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஒவ்வொரு ஸ்பீசஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சிமிலாரிட்டிஸ் என்ன அந்த டிசிமிலாரிட்டிஸ் என்ன இதெல்லாம் வச்சு கூட பிரிக்கிறாங்க இல்லையா நெக்ஸ்ட் Numerous characters such as morphology, genetic information, habitat, feeding pattern, பேட்டர்ன் evolution, etc. எக்ஸெட்ரா examined before an organism is named. So, ஒரு உயிரினங்களுக்கு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க ஸோ அதில் சில ஃபீச்சர்ஸ் தான் என்னென்னு பாருங்கள் மார்ஃபாலஜி அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அதோட ஜீன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெக்ஸ்ட் அதோட ஹேபிட்டட் அதோட வாழ்க்கை ஃபீடிங் பேட்டர்ன் அதுக்கப்புறமா அதோட அடாப்டேஷன்ஸ் அண்ட் எவல்யூஷன் எந்த மாதிரி அதோட பரிணாம வளர்ச்சியிலருந்து அதோட அடாப்டேஷன்ஸ் எப்படி என்விரான்மெண்ட்டு அடாப்ட் பண்ணிவிட்டு அது வாழுது எந்த மாதிரி ஹேபிட்ட வாழுது எந்த மாதிரி ஃபீடிங் பேட்டர்ன்ஸ் அதுக்கு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் ஒரு அனிமலுக்கு நேமிங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க

so Badiyana development biological nomenclature and classification nomenclature is not an end to systematics and taxonomy பட் இட் இஸ் நெசசரி in organizing இன்ஃபர்மேஷன்ஸ் about பயோடைவர்சிட்டி ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிக்கிட்டு அதை அந்த அனிமலை பற்றி ஸ்டடி பண்ணிக்கிட்டு ஸ்பீசஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டு ஃபைனலாக தான் நேமிங் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நேமிங் வச்சதும் அதோட அது ஒவ்வொரு நம்ம இதுக்கு மேலே அதை பற்றி படிக்க தேவையில்லை அப்படிங்கிறது கிடையாது ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தக்கன நம்ம நேமிங் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறமா இன்னும் நமக்கு தெரியாத அந்த ஸ்பீசஸை பற்றி தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா அதை பற்றி கண்டிப்பாக ஸ்டடி பண்ணலாம் ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க நேமிங் வந்து அதோட எண்டு கிடையாது ஓகேவா ஸோ நார்மல் கிளச் ஃபங்க்ஷன்ஸ் டு ப்ரொவைட் நேம்ஸ் ஃபார் ஆல் டேக்ஸா அட் ஆல் லெவல்ஸ் இன் த ஹைரார்டி ஆஃப் லைஃப் ஸோ நாமன் கிளச்சர் அப்படிங்கிறது எல்லா அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு கிளாஸிபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் பேர் வைக்கக்கூடியதாக இது வந்து அமைஞ்சிருக்குது நேமிங் ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் டன் பேஸ்ட் ஆன் த கைட்லைன்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜோலஜிக்கல் நார் அண்ட் கிளச்சர் ஸோ இந்த நேமிங் பண்ணுறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது அதுக்கான சில ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதை ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜோலஜிக்கல் நார் அண்ட் த சயின்டிஃபிக் நேம் என்ஷர்ஸ் தட் ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் ஒன்லி ஒன் நேம் ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம் ஒரு உறுதியை கொடுக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் நேமில் கண்டிப்பாக ஒரு அனிமலுக்கு ஒரு நேம் மட்டும்தான் வைப்போம் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியை சொல்லுது இதுதான் நாமன் கிளேச்சர் ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் இல்லையா இப்போ நாமன் கிளச்சரில் ரெண்டு விதமாக இருக்குது ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் நாமன் கிளேச்சர் ஸோ இதை பற்றி பார்த்துலாம் பை அப்படின்னாலே டூ இல்லையா அப்போது இதில் வந்து டூ நேம்ஸ் இருக்குது அதாவது ஒரு அனிமல்ஸுக்கு டூ நேம்ஸ் அப்படின்னா நான் ரெண்டு பேரு அப்படிங்கறதுல இதுல இல்லை சோ ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் எடுத்துக்கலாம் ரவி குமார் இது வந்து ஒரு ஆளோட நேம் தான் அண்ட் இதுல ரெண்டு பேர் இருக்கு இல்லையா ஒண்ணு வந்து ரவி அண்ட் செகண்ட் இஸ் குமார் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு அனிமலுக்கு பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் பை இப்போ இங்கே ரெண்டு நேம் இருக்கிறதுனால இது வந்து பைனோமியல் நோமன்லேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த அனிமல்ஸுக்கு அந்த மாதிரி நேம் தான் கொடுக்குறாங்க ஸோ ஒரு அனிமல்ஸுக்கு ரெண்டு நேம் இருக்கிறது போல் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பயாலஜிஸ்ட் ஃபாலோ யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் டு ப்ரொவைட் சயின்டிஃபிக் நேம்ஸ் டு நோன் ஆர்கானிசம்ஸ் ஸோ பயாலஜிஸ்ட் வந்து எல்லாரும் யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அதாவது நாமன் கிளச்சர் அப்படிங்கிறத வச்சு தான் பேர் வைக்கிறாங்க இல்லையா ஒரு சயின்டிஃபிக் நேம் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ஆர்கானிசம்க்கு வைக்கிறாங்க பயாலஜிஸ்ட் ஈச் நேம் ஹேஸ் டூ காம்பனன்ட்ஸ் ஓகேவா ஒரு அனிமல்க்கு வைக்க போகிற நேமில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஜெனரிக் நேம் அண்ட் என்ன ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தட் ஓகேவா திஸ் சிஸ்டம் ஆஃப் நேமிங் த ஆர்கானிசம் இஸ் கால்ட் பைனோமியல் நாமன் கிளச்சர் ஸோ அந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் மொதல் காமனண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜெனரிக் நேமாக இருக்கும் ஓகேவா அதில் இருக்கக்கூடிய செகண்ட் காமனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எப்பித்தட்டாக இருக்கும் ஓகேவா இது தான் அந்த ரெண்டு காமன் ஸோ இது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் நாமன் கிளச்சு

ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பாவோ கிறிஸ்டேட்டஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து சயின்டிஃபிக் நேம் அதே போல் நம்மளோட நேஷ்னல் அனிமல் டைகர் இல்லைங்களா ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் பேந்தரா டைக்ரஸ் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேவோ கிறிஸ்டைட்டஸ் இருக்கு அப்படின்னா இந்த பேவோ அப்படிங்கிறது என்ன காம்போனன்ட் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாக்கோட ஜெனரிக் நேம் இந்த கிறிஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் எபிதட் அதே போல நேஷனல் அனிமல் டைகர் பேந்தரா அப்படிங்கிறது அதோட ஜெனரிக் நேம் டைகர்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் எபிதெட் ஸ்பீசஸ் நேம் அதோட ஸ்பீசஸ் நேம் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட் என்ன எமரால்டு டவ் இல்லையா மரகத புறா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதோட நேம் அதாவது சயின்டிஃபிக் நேம் பேப்ஸ் இண்டிகா ஸோ இதில் நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கே தெரியும் சால்கோ பேப்ஸ் அப்படிங்கிறது ஜெனரிக் நேம் அண்ட் இண்டிகா அப்படிங்கிறது அதோட ஸ்பீசஸ் நேம் ஸோ இதுதான் வந்து பைனாமியல் நாமன் கிளச்சர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரைனாமியல் நாமன் கிளச்சர் திஸ் நேமிங் சிஸ்டம் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ஹாக்ஸ்லி அண்ட் ஸ்ட்ரிக் லேண்ட் ஸோ இந்த ட்ரைனாமியல் நாமன் கிளச்சரை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்ஸ்லி அண்ட் ஸ்ட்ரிக் லேண்ட் அப்படிங்கிற ரெண்டு பர்சன்ஸ் ட்ரைனோமின் மீன்ஸ் ட்ரை அப்படின்னாலே த்ரீ நேம்ஸ் ஸோ அதில் டூ காம்பனன்ஸ் வருது இதில் த்ரீ காம்பனன்ஸ் வருது ஸோ ட்ரைனோமன் மீன்ஸ் த்ரீ நேம்ஸ் என்னென்ன நேம்ஸ் பாருங்க அதுல வந்து ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிபிக் எப்பி தட்டி இல்லையா ஸோ இதுல என்னென்ன நேம்ஸ் வருது அப்படின்னு பாருங்க ஜெனரிக் நேம் அதே போலதான் ஜெனரிக் நேம் ஸ்பீசஸ் நேம் அண்ட் சப் ஸ்பீசஸ் நேம் ஸோ நம்ம ஆல்ரெடி டாக்ஸானமிக்கல் ஹையர் ஆகியில் பார்த்துருக்கோம் அதுக்கு வந்து சப் கிளாஸஸ் ஸ்பீசஸ் ஜீனஸ் இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கும் வந்து சப் கிளாசஸ் இருக்கும் ஸோ சப்போஸ் அதில் சப் கிளாசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த அனிமலுக்கு வந்து ட்ரைனாமியல் நாமண்ட் கிளச்சர் ரூல்ஸ் மூலமா வந்து பேர் வைப்பாங்க ஸோ அதில் கண்டிப்பாக மூணு காம்பனன்ட்ஸ் இருக்கும் அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரிக் நேம் வைப்பாங்க செகண்ட் காம்போனன்ட் வந்து அதோட ஸ்பீசஸ் நேம் அண்ட் தேர்ட் காம்போனன்ட் இஸ் சப் ஸ்பீசஸ் நேம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வென் மெம்பர்ஸ் ஆஃப் எனி ஸ்பீசஸ் விச் ஹேவ் லார்ஜ் வேரியேஷன் தென் ட்ரைனாமியல் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் ஸோ ஆல்ரெடி சொன்னப்போல அந்த ஸ்பீசஸ்லருந்து இன்னும் நிறையா வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நிறைய நல்ல வேரியேஷன்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த சப் ஸ்பீ சப் கிளாஸில் வரும் இல்லையா ஸ்பீசஸோட சப் கிளாஸ் சப் ஸ்பீசஸ் அந்த இதில் வரும் ஸோ அந்த ஒரு அனிமலுக்கு வந்து இந்த ட்ரைனாமியல் நாமன் கிளச்சர் சிஸ்டமை யூஸ் பண்ணுவாங்க ஆன் த பேசஸ் ஆஃப் டிசிமிலாரிட்டிஸ் திஸ் ஸ்பீசஸ் கெட்ஸ் கிளாசிஃபைடு இன்டு சப் ஸ்பீசஸ் ஸோ அவங்களோட டிஸிமிலாரிட்டிஸை வச்சு அந்த ஸ்பீசஸில் உள்ள சப் கிளாஸ் சப் ஸ்பீசஸில் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பைனோமியன் நாமன் கிளச்சர் சிஸ்டம் விச் ஹாஸ் அன் அடிஷன் ஆஃப் சப் ஸ்பீசஸ் ஸோ இது நல்லாவே தெரியும் பைனாமியன் நாமன் கிளச்சரோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து ட்ரைனாமியன் நாமன் கிளச்சர் அதாவது ஒன்றே ஒன்று அது கூட ஆட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப் ஸ்பீசஸ் நேம் மட்டும் ஆட் ஆகுது ஆல் த த்ரீ நேம்ஸ் ஆஃப் செட் இன் இட்டாலிக்ஸ் அண்ட் ஒன்லி த ஜெனரிக் நேம் இஸ் கேபிட்டலைஸ்ட் ஸோ எல்லா மூணு பேருமே வந்து இட்டாலிக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கும் அண்ட் ஜெனரிக் நேம் மட்டும் கேப்பிட்டலைஸ்டு ஃபார்மட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஃப் ஹேண்ட் ரிட்டர்ன் தென் இட் ஷுட் பி அண்டர்லைன் செப்ரேட்லி சப்போஸ் நீங்கள் கைப்பட எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து அண்டர்லைன் பண்ணணும் அதாவது ஒவ்வொரு நேம்ஸையும் கீழே அண்டர்லைன் தனித்தனியாக பண்ணணும் ஓகேங்களா ஜெனரிக் நேமை தனியாக ஸ்பீசஸ் நேமை தனியாக தனியாக அப்படின்ட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் எக்ஸாம்பிள் எல்டன்ஸ் ஸ்பிளென்டன்ஸ் அதாவது இந்தியன் ஹவுஸ் க்ரோவோட சயின்டிஃபிக் நேம் ஓகேங்களா நெக்ஸ்ட் டாட்டோ நைமி டாட்டோ நைமி அப்படின்ட்டு ஒரு வேர்ட் இருக்கு டோட்டோ நைமினா என்ன அப்படின்னு பார்க்கலாம் த ப்ராக்டிஸ் ஆஃப் நேமிங் த அனிமல்ஸ் இன் விச் ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பீசஸ் நேம் ஆர் த சேம் இஸ் கால்ட் நைமி ஸோ ஸ்பெசிஃபிக் நேம் சாரி ஜெனிரிக் நேமும் ஸ்பீசஸ் நேமும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டோனிமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நஜா 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 நஜானா எதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோப்ராவோட பேர் வந்து நஜா நஜா அதாவது ஜெனரிக் நேமும் நஜா அண்ட் ஸ்பீசஸ் நேமும் நஜா ஸோ தட் வாஸ் நோன் அஸ் டாட்டோனிமி

அதை வந்து தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் த ஜெனரிக் நேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல்பபட் ஷுட் பி இன் அப்பர் கேஸ் ஸோ ஜெனரிக் நேம் நம்ம நேமை ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரிக் நேம் தான் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை அப்பர் கேஸில் எழுதணும் அதாவது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும் ஓகேவா த ஸ்பெசிஃபிக் நேம் ஷுட் பி இன் லோவர் கேஸ்

ஸோ ஒரு அனிமல்ஸுக்கு ஒரு பேர் அப்படின்னா அதே பேரை இன்னொரு அனிமலுக்கு வைக்க மாட்டாங்க ஸோ அவங்களோட நேம்ஸ் வந்து சிமிலராக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் எனி டூ ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் சிமிலர் த நேம் ஆர் அப்ரிவியேட்டட் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ ஃபர்ஸ்ட் பப்ளிஷர்ஸ் த சயின்டிஃபிக் நேம் மேபி ரிட்டர்ன் ஆஃப்டர் த ஸ்பீசஸ் நேம் அலாங் வித் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு அனிமலை டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்பீசஸுக்கு நேம் பண்ணுவாங்க இல்லையா யார் ஃபஸ்ட்டு நேம் பண்ணுவாங்க ஸோ இப்போது கரோலஸ் லினேஸ் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனிமல் இருக்குது அதுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ண போகிறாரு ஸோ அந்த ஒரு கேஸ்ல அவரோட நேமை அந்த ஸ்பீசஸ் நேம் அந்த அனிமலோட நேம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அவரோட நேம் எழுதிக்கலாம் அந்த சயின்டிஃபிக் நேமை எழுதுனதுக்கு அப்புறமா அந்த ஸ்பீசஸோட நேமை எழுதுனதுக்கு அப்புறமா அவரோட நேம் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது ஷார்ட் ஃபார்ம் அப்ரிவேட்டட் ஃபார்ம்லேயும் அவரோட நேம் ஆட் பண்ணிக்கலாம் அலாங் வித் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் எப்போ அந்த நேமை வந்து வைக்கிறாரோ எப் பப்ளிஷ் பண்ணுறாரோ அந்த இயரையும் சேர்த்து எழுதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ லயனோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபெலஸ் லியோ அப்படின் வைக்கிறாரு ஸோ அந்த நேம் கூட அவரோட நேமையும் ஆட் பண்ணிக்கிறார் ஃபெலஸ் லியோ அப்படிங்கிறது லயனோட சயின்டிஃபிக் நேம் அதோட லினேயஸ் அப்படிங்கிறது லின் அப்படின்னு ஷார்ட்டை ஆட் பண்ணிக்கிறாரு அண்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாரோ அந்த இயரையும் அவருக்கு அந்த நேம் கூட ஆட் பண்ணிக்கிறார் ஆர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ அவரோட இனிஷியல் மட்டும் அவரோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறார் அண்ட் அந்த இயர் ஆஃப் பப்ளிகேஷன் ஸோ லயனோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் வந்து ஃபெ ஃபெலெஸ் லியோ தான் இவர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு இதுக்காக ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா பட் சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபெலெஸ்லியோ கேரோலெஸ் லினியஸ் அப்படிங்கிறது கிடையாது சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபெலிஸ்லியோ தான் ஓகேவா ஸோ எப்படி நம்ம நேம் கூட அப்பா பேரை ஆட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஓகேவா நம்மளோட நேம் வந்து நம்ம நேம் மட்டும் தான் ஸோ பட் நம்ம நம்மளோட பேரண்ட்ஸை இது பண்ணுறதுக்காக நம்மளோட அப்பா பேரை சேர்த்துக்கிறோம் இல்லையா ஸோ அதே போல் அந்த அனிமலுக்கு ஃபர்ஸ்ட்டு நேம் பண்ணுறது யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்துக்காக அந்த சயின்டிஸ்டோட நேமை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அலாங் வித் எப்போ அந்த பேரை வைக்கிறாரோ அந்த இயரையும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் இஃப் த ஸ்பீசஸ் நேம் இஸ் ஃப்ரேம்ட் ஆஃப்டர் எனி பர்சன்ஸ் நேம் த நேம் ஆஃப் த ஸ்பீசஸ் ஷால் என் வித் ஐ டபுள் ஐ ஆர் ஏஇ ஸோ இப்போ வந்து ஸ்பீசஸ் நேம் ஃப்ரேம் பண்ணுறாங்க ஸோ ஸ்பீசஸ் நேமை வந்து யார் பேரில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்சன்ஸோட நேமை வைக்கிறாங்க சரியா இஃப் த ஸ்பீசஸ் நேம் இஸ் ஃப்ரேம்ட் ஆஃப்டர் எனி பர்சன்ஸ் நேம் த நேம் ஆஃப் த ஸ்பீசஸ் ஷால் என் வித் ஐ டபுள் ஐ ஆர் ஏஇ ஸோ ஒரு அனிமலுக்கு பேர் வைக்கும்போது அந்த ஸ்பீசஸ் நேம்க்கு பதிலாக ஏதோ ஒரு சயின்டிஸ்டோட நேம் வை வைக்கலாம் ஓகேவா இது வந்து நம்ம சும்மா நம்ம பேரண்ட்ஸோட நேம் மாதிரி ஆட் பண்ணிக்கிறது ஓகேவா இந்த பாயிண்ட்டு பட் இதுக்கு சயின்டிஃபிக் நேமே ஒரு சயின்டிஸ்டை கௌரவிக்கும் விதமாக அந்த பேரை வைப்பாங்க ஸோ அப்படி வைக்கிற சமயத்தில் அந்த சயின்டிஸ்டோட நேம் இல்லையா அந்த சயின்டிஸ்டோட நேம் அதாவது ஸ்பீசஸ் நேமாக அதை வந்து வைக்கிறாங்க வைக்கும்போது ஒன்ல அந்த பேர் வந்து ஐல ஆகணும் அல்லது டபுள் ஐல ஆகணும் ஆர் ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பீசஸ் ஆஃப் அ கிரவுண்ட் டுவெல்லிங் லிசர்ட் ஓகேவா ஸோ ஒரு கிரவுண்ட் டுவெல்லிங் லிசர்ட் ஒரு ஸ்பீசஸ் புது ஸ்பீசஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோடாக்டலஸ் ஓகேவா ஸோ அது வந்து ஹாஸ் பீன் டிஸ்கவர்ட் அண்ட் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் வரத்கிரி ஸோ அதோட பேர் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரத்கிரி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஸோ அதனால் அந்த கிரவுண்ட் டுவெல்லிங் லிசர்டுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோடாக்டிலஸ் அதாவது ஜெனரிக் நேம் ஸ்பீசஸ் நேம் என்னவா வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்டோட பேரையே வைக்கிறாங்க வரத்கிரி ஸோ ஆல்ரெடி ஒரு ஐயில் எண்ட் ஆகுது இருந்தாலும் என்ன ஒரு ஐ வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா ரீசன்ட்லி டிஸ்கவர் ஸ்பீசஸ் இன் சவுத் இந்தியா அப்படின்ட்டு பார்த்தோம் அதாவது இந்த ஒரு தவளை இல்லையா அதோட பேரு யாரை கௌரவிக்கும் விதமாக வச்சாங்கன்னும் பார்த்தோம் இல்லையா பூபதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சுப்பிரமணியம் பூபதி அப்படிங்கிற ஒரு ஆஹ் அவரோட ரிசர்ச்சை வந்து வெஸ்டர்ன் கட்ஸ்ல மேற்கொள்ளும் போது ஸ்லிப் ஆகி விழுந்து இறந்துருவாரு இல்லையா சோ அவரு ஒரு அஹ் இந்த கிரீப்பிங் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் பற்றி தான் அவர் படிச்சுட்டு இருந்தார் இல்லையா ஸோ அவர் இறந்து போனனால டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு ஃப்ராக் கண்டுபிடிக்கும்போது அந்த ஃப்ராகுக்கு இவரை கௌரவிக்கும் விதமாக அதாவது சுப்பிரமணியம் பூபதியை கௌரவிக்கும் விதமாக அந்த ஃப்ராகுக்கு இவரோட பேர் வைப்பாங்க ஓகேவா ஸோ என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க நாசிகா பேட்ராச்சஸ் பூபதி அப்படின்னு வைக்கிறாங்க பட் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா டிஹெச் ஒயில் தான் எண்ட் ஆயிருக்கும் இல்லையா பட் நம்மளோட ரூல்ஸ் ஆஃப் நார்மண்ட் கிளைச்சரில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமலுக்கு ஸ்பீசஸ் நேமாக ஒரு சயின்டிஸ்ட் நேமாக வைக்கலாம் ஆனால் அந்த நேம் வந்து ஐ அல்லது டபுள் ஐ அல்லது ஏஇால் எண்ட் இருக்கணும் ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக அந்த ஒய்யை எடுத்துக்கிட்டு ஐயாக மாற்றிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ராகோட ஜெனரிக் நேம் வந்து நாசிகா பேட்ராச்சஸ் பூபதி அப்படிங்கிறது ஸ்பீசஸ் நேமாக மாறும் ஓகேவா இட் ஆல்சோ என்ஸ் வித் ஐ ஓகேவா ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நார்மன் கிளேச்சர் ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது அந்த பைனாமியல் நார்மன் கிளேச்சர் ட்ரைனாமியல் நார்மன் கிளேச்சர் ரூல்ஸ் ஆஃப் நார்மன் கிளேச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசஸ் ஸ்பீசஸ் அப்படிங்கிறது என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் மூணு சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்களோட புக்ஸ் அவங்க என்ன ஸ்பீசஸை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த டெஃபினிஷன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஸ்பீசஸ் இஸ் basic பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா first நம்ம பிரிக்கப் போகிறது ஸ்பீசஸை தான் பிரிப்போம் இல்லையா ஸோ அதுதான் species is இஸ் basic, basic, na. so, basic unit of classification. The term species was coined by John Ray. ஸோ so, அந்த species அப்படிங்கிற யார் காயின் பண்ணுறா அப்படின்னு John Ray. ஸோ அவரோட புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியா ஜெனரலைஸ் பிளான்டேரம் ஸோ இது வந்து த்ரீ வால்யூம்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் நைன்டி த்ரீல டிஸ்கிரைப்டு ஸ்பீசஸ் அஸ் அ குரூப் ஆஃப் மோர்பாலஜிக்கலி சிமிலர் ஆர்கானிசம்ஸ் அரைசிங் ஃப்ரம் அ காமன் ஆன்செஸ்டர் ஸோ ஜான் அப்படிங்கிறவர் ஸ்பீசஸ் டேர்ம் பண்ணியிருக்காரு காயின் பண்ணியிருக்காரு அண்ட் அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு ஹிஸ்டோரியா ஜெனரலைஸ் பிளான்டாரம் சிக்ஸ்டீன் நைன்டி த்ரீல இதில் வந்து த்ரீ வால்யூம்ஸ் இருக்குது ஸோ இந்த புக்கில் அந்த ஸ்பீசஸை பற்றி இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கும் அவங்க வந்து சேமாக இருப்பாங்க அதோட ஸ்ட்ரக்சர் மார்பாலஜிக்கல் ஃபியூச்சர்னா ஸ்ட்ரக்சர் இல்லையா அது வந்து சேமாக இருக்கணும் அண்ட் அவங்க வந்து காமன் ஆன்சஸ்டர்ஸ்டேருந்து வந்திருப்பாங்க டெவலப் ஆகிருப்பாங்க ஸோ அவங்க வந்து முன்னோர்கள் அவங்களோட முன்னோர்கள் வந்து காமனாக ஆனவங்க ஒரே ஆட்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஸ்பீசஸ் இல்லையா ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம இப்போ மனிதன் வந்து குரங்குல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் சம் டெவலப்மெண்ட் இல்லையா அந்த டெவலப்மெண்ட் ஆகி 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 தான் வருஷக்கணக்காகி ஹியூமன்ஸாக மாறியிருப்போம் ஸோ இந்த மாதிரி தான் பல உயிரினங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி இப்போ வந்து கொஞ்சம் நல்லா டெவலப்டாக ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கேரோலஸ் லினேயஸ் இன் ஹிஸ் புக் சிஸ்டமாக நேச்சுரே கன்சிடர் ஸ்பீசஸ் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்

சிமிலராக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ப்ரீட் பண்ணும்போது ஃபெர்டைல் ஹாஸ் ஸ்பிரிங்ஸை அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதுகிறாரு ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசஸ் ஓகேவா இன் எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் சார்லஸ் டார்வின் இன் ஹிஸ் புக் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த எவல்யூஷ்னரி கனெக்ஷன் ஆஃப் ஸ்பீசஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் ஸோ சார்லஸ் டார்வின் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் ஆர்ஜினா ஸ்பீசஸ் அப்படின்ட்டு ஒரு புக் சொல்லியிருக்காரு இதில் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பாருனா அந்த ஸ்பீசஸோட எவல்யூஷனரி கனெக்ஷன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க எவல்யூஷனரி கனெக்ஷன்ஸ்னால் அந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஸ்பீசஸோட பரிணாம வளர்ச்சி ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டர் கிளாஸஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஜிராஃபியோட நெக் வந்து ரொம்ப டாலாக இருக்கும் பட் இது ஏஞ்சியன் டைம்ஸில் இது வந்து நார்மலான ஒரு அனிமல் போல தான் அந்த மாதிரி தான் ஒரு நெக் இருந்திருக்கணும் அது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஜிராஃபீஸ் ஒரு இடத்துல இருக்குது ஸோ அதோட உணவு என்ன மரத்துலேருந்து அந்த இலைகள் எல்லாம் சாப்பிடும் இல்லையா ஸோ ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது கீழே உள்ள இலைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுது ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு இலை தேவைப்படும் உணவு தேவைப்படுது அப்போது கொஞ்சம் மேலே இருக்கும் இல்லையா ட்ரீயில் கொஞ்சம் மேலே இருக்கும் அப்போ அடுத்து எக்கி சாப்பிட ஆரம்பிக்கும் இல்லையா கொஞ்சம் மேலே எட்டி வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போது அந்த கழுத்து வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி டைம் போக 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 அதோட எங் ஒன்ஸுக்கு கொஞ்சம் நெக் நீளமாக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி நிறைய இயர்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகியோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெக் வந்து அலாங்கேட் ஆகி இப்போ அந்த ஜிராஃபிக்கு ரொம்ப டாலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் இது தான் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் இதுதான் வந்து பரிணாம வளர்ச்சி ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்பீசஸோட டெவலப்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆர்ஜினால் ஸ்பீசஸில் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்சானமியை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க அண்ட் தென் பாய் வரைக்கும் லவ் இயர் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க